ஹரிநாடர் ஒருங்கிணைப்பாளர் பனங்காட்டுப்படை கட்சி தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் எங்கள் நாடார் சமுதாயத்தைச் சார்ந்த ஜெயராஜ் நாடார் மற்றும் அவரது மகன் பென்னிக்ஸ் நாடார் இருவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று அடித்து கொன்றுள்ளார்கள். தந்தை மகன் இருவருமே இறந்துள்ளார்கள். இந்த கொடிய சம்பவத்தை எங்கள் பனங்காட்டுப்படை கட்சி இந்த நேரத்தில் வன்மையாக கண்டிக்கிறது. கொரோனா எனும் கொடிய தொற்று நோய் பரவிக்கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் ஜாதி மதம் பாராமல் அரசியல் கட்சிகள் பாராமல் அனைத்து மக்களையும் பாதுகாக்கக்கூடிய அரும்பணியிலும் மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்லெண்ணத்தோடும் எங்கள் நாடார் சமுதாய பிரமுகர்கள் தொடர்ந்து தங்களது உயிரை கூட பொறுப்பெடுக்காமல் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் காவல் நிலையத்திற்கு அடித்துச் சென்று இருவரை படுகொலை செய்ததை எங்கள் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயமும் ஒருபோதும் மன்னிக்காது என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். அடித்து கொல்லுகிற அளவுக்கு வியாபாரிகள் என்ன செய்து விட்டார்கள்? நடந்த இந்த படுகொலையை குறித்து உடனடியாக எங்கள் பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் கட்சி நிர்வாகிகளை சம்பவ இடத்திற்கு நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் நடந்த விவரங்களை நாங்கள் கேட்கும் பொழுது இதுபோன்று கடை திறந்ததற்காகவும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றது மட்டுமல்லாமல் அடித்த அதிகாரிகள் தகாத வார்த்தைகளை கூறியும் பெற்ற பிள்ளை முன்பே தந்தையை அடித்ததினால் அந்த மகன் பென்னிக்ஸ் என்பவர் ஏன் எனது தந்தையை என் கண் முன்னால் இவ்வாறு தகாத வார்த்தை கூறி அடிக்கிறீர்கள் என்று கேட்டுள்ளார். அதனால் அவரையும் சேர்த்து காவல்துறையினர் அடித்திருக்கிறார்கள். உலகத்தில் பெற்ற தந்தையை எந்த ஒரு மகனின் கண் முன்னால் தகாத வார்த்தை கூறியோ அல்லது யாராவது அடித்தார்கள் என்றாலோ அந்த மகன் தனது உயிரை கூட பொருட்படுத்தாமல் தந்தைக்கு நீதியை கேட்பான். அவன்தான் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த மகன். அதைத்தான் பென்னிக்ஸ் என்பவரும் செய்திருக்கிறார். இதை முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடியாராக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண அப்பாவியாக இருந்தாலும் சரி, தந்தைக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் நிகழ்ந்தால் அதை தட்டி கேட்பவனே மகன். அது காவல்துறையாக இருந்தாலும் சரி, அது நீதித்துறையாக இருந்தாலும் சரி, அதைத்தான் எங்கள் நாடார்குளத்தில் பிறந்துள்ள அந்த பென்னிக்ஸும் செய்திருக்கிறார். தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் இந்த கொடூர கொலைக்கு உடனடியாக நீதி வழங்க வேண்டும். ஏனென்று கூறினால் எங்கள் நாடார் சமுதாயம் சட்டத்தை மதிக்கக்கூடிய சமுதாயம். கொரோனாவிற்கு நாங்கள் பயப்பட மாட்டோம். தயவு செய்து மீண்டும் கூறிக்கொள்கிறோம், கொரோனாவிற்கு நாங்கள் பயப்பட மாட்டோம். ஆனால் நாங்கள் சட்டத்தை மதித்து நடக்கக்கூடியவர்கள். எங்களை சட்டத்தை மீறச் செய்யாதீர்கள் என்பதை இந்த நேரத்தில் தமிழக அரசிற்கு எச்சரிக்கையாகவே நாங்கள் கூறிக்கொள்கிறோம். இந்த படுகொலைக்கு உரிய நீதி உடனடியாக கிடைக்க வேண்டும். இல்லை என்றால் தமிழகம் ஸ்தம்பிக்கும் என்பதை இந்த நேரத்தில் எங்கள் ஒட்டுமொத்த நாடார்களின் குரலாக நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த படுகொலைக்கான காரணத்தை உடனடியாக ஆராய்ந்து சம்பந்தப்பட்ட படுகொலையை நிகழ்த்திய காவல்துறையில் உள்ள அனைவருக்கும் பணிநீக்கம் செய்ய வேண்டும். காவல்துறையில் வேண்டுமென்று தென் தமிழகத்தில் ஜாதி கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்று வியாபாரிகள் என்று எடுத்துக்கொண்டால்
நாடார்கள் மட்டும் வியாபாரிகள் அல்ல. பல சமூகாயத்தை சார்ந்தவர்கள் வியாபாரிகளாக இருக்கிறார்கள். பல வியாபாரிகளுக்கு இது போன்ற கொடுமைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கொரோனா காலத்தில் கடையை திறந்து எத்தனையோ பேர்கள் உயிர் வாழ வேண்டி எங்கள் நாடார் சமூகாயத்தினர் உயிரை தனது உயிரை கூட துச்சமென எண்ணி கடையை திறந்து வைத்து பொதுமக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சாதாரண ஒரு பிரச்சனைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று உயிரை பறிக்க அவர்களுக்கு யார் இடமளித்தார்கள்? இதை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தமிழக அரசு இதற்கு உரிய நீதியை உடனடியாக வழங்கவில்லை என்றால் எங்கள் நாடார் சமுதாயம் என்னவென்று நாங்கள் காண்பிப்போம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.